ராஜராஜ சோழன் கட்டின ராஜராஜ சோழன் எங்க முப்பாட்டேன், அவனையே நீ தமிழ் மன்னன்ற. ராஜராஜ சோழனையே தெலுங்கர்னு சொல்றீங்களா? நூற்றுக்கு நூறு விஜயாலய இரண்டாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து வந்த சோழ மன்னர்கள் எல்லாமே தெலுங்கர்கள் தான், தமிழர்களே அல்ல. திராவிட வரலாறு 10ஆம் நூற்றாண்டில் தான் தெலுங்குங்கிற மொழியே வருது, 15ஆம் நூற்றாண்டில் தான் மலையாள மொழியே பிறக்குது. இதெல்லாம் நீங்கள் திராவிட மொழி திராவிட இனங்கள்ங்கிறீங்க. 2500 ஆண்டுக்கு முன்னாடி எவன் திராவிடன், ஏது மலையாளம், ஏது தெலுங்கு, ஏது கன்னடம், ஏன்டா அப்படி பீத்திக்கிட்டு அலைகிறிய, ஏன் அப்படி அலைகிறிய? எவ்வளவு காலமாக மஞ்சள் குளிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கரிகால் பெருவள சோழன் திராவிட பெருமன்னன் கல்லணை கட்டி தந்தான், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை எப்படி இருக்கு? அவன் திராவிட மன்னனா, இவன் தமிழ் மன்னனா ஆரிய அடிமையா? இதக்கடா ஒரு வரலாறு புதுசா இருக்கடா. அது ஒரு 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 டைப் டைப்பா பேசுவாங்க, நீங்க தூர இருந்து பார்த்துட்டே இருக்கிறா, நல்ல காமெடி படம் ஓடும். ஒருத்தவட்டு பேசுவான், ஒருத்தவட்டு பேசுவான், திடீர்னு வருவான். திராவிடம் என்றால் என்ன? ஆ, சாதி ஆதிக்கத்திற்கு எதிரானது திராவிடம், ஆரியத்திற்கு எதிரானது திராவிடம். திடீர்னு வந்து திட்டா, திராவிடம் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான். திராவிடம் என்பதும் தமிழ் என்பதும் ஒரு பொருளை குறிக்கிற இருவேறு சொற்கள், இப்புது தத்துவம். அப்படியா? அப்ப ஒரே பொருளை தான் இருவேறு சொற்களும் குறிக்குதுன்னா, நீங்கள் திராவிடர்கள் சொல்றது, நாங்கள் தமிழர்கள் சொல்றது, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நாங்கள் தமிழர்கள் என்பது என்ன? இதுக்குடா நீ என்ன எதிர்க்கிற, நீ வெறுக்கிற, என்ன இது எதிர்க்கிற? எப்படி எப்படி? ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு ஒண்ணு தானே ராஜா. தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று நான் சொல்வது, ஆமா ஆள வேண்டும், முடிஞ்சு வச்சு பிரச்சனை. ஆ, அது எப்படி பேசுவது? ஆ, இது எப்படி 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 இருக்கு? இது இது எப்படி இருக்கு? என்ன என்னடா டே, 2 ஏக்கர் நிலத்தை தோண்டிட்டு நாங்க 2 ஏக்கர்ல சின்னதை வாடகைக்கு வாங்கி குடியிருந்தோமா, 100 ஏக்கர், 120 ஏக்கர், 150 ஏக்கரில் கிராமம் கிராமமாக கூடி கூடி கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த இனக்குழுக்கள், இனக்கூட்டம் நாங்கள். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன், 2 ஏக்கர்ல ஏன் தோண்டிட்டு இருக்க? 100 ஏக்கரையும் தோண்டு. அன்னைக்கு தெரியும் என் வழிபாடு எது, என் மெய்யல் கோட்பாடு எது, நான் நடுகள் மரபினனா இல்லையா, எல்லாம் தெரியும். நீ 2 ஏக்கர்ல தோண்டிட்டு, ஆ முடிஞ்சு, ஆ முடிஞ்சு, தோண்டதை கொண்டு போயிட்டான் பெங்களூருக்கு, அங்கதான் ஆராய்ச்சி கூட இருக்கான், ஆய்வு கூட இருக்கான். ஐயா கிருபாகரன் அதே நீதியரசர் கேட்கிறாரு, இந்தியாவில் எங்க தோணாலும் தமிழ் எழுத்து தான் கிடைக்குது, தமிழ் அடையாளம் தான் கிடைக்குது, அதுக்கே நீ தமிழ் அதிகாரியை போட மாட்டா, அதுக்கே நீ இங்கே இங்கே ஒரு கூடாரங்க, இங்கே ஒரு ஆய்வு கூடம் கட்ட மாட்டேங்கிறான்னு கேட்கிறாரு. இப்போ என்னை கேட்டால் அவர் ஓய்வு பெற்றவனா, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு ஐயா. அது இப்ப எந்த பெருமையும் தமிழனுக்கு இருக்கக்கூடாது. திராவிட நாகரிகம், திராவிட நாகரிகம், நான்லாம் வந்து காலையில் குடுப்பு இருக்கிற அடிச்சு கிடப்பான் பாருங்க, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. நான் தூங்கி எந்திரிக்கிறது இல்லை, தூங்கிட்டே இருப்பேன். ஏன்? அவனுக்கு வேலை தான், அவன் எப்போ பார்த்தாலும் கட்டடிச்சிருப்பான். இப்போ ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன் இந்த குடு உடுப்பக்காரன்லாம் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லைன்னு? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமேல் 5 வருஷத்துக்கு எவனுக்கு நல்ல காலம் பிறக்காது, முடிஞ்சு எவனுக்கு நல்ல காலம் இல்லை, முடிஞ்சு. அதனால குடுகுடுப்புக்காரனே போயிட்டான். நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு தெரியணும் காலையில் காலையில் அடிச்சுக்கிட்டு? அது மாதிரி அவங்க, ஆ திராவிட நாகரிகம், திராவிடம் 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 அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் திராவிடம். எங்கேயாவது சாதி பெருமைக்கு ஒரு குலம் நடந்துச்சுன்னா, தமிழர்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே எங்கே போனார்கள் தமிழ் தேசியவாதிகள்? ஏண்டா டே, எப்படி இருக்குது? எது ஒன்றையும் தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாது. அவன் வருவான், சிவன், ஆ சிவன் வேறு, ருத்ரன் வேறு கிடையாது, ருத்ரன் தான் சிவன், எடுத்துக்கிடுவான். முருகன், முருகன் என் ஆதிப்பாட்டன், முப்பாட்டன், என் முருக பெருமகன், என் தமிழ் இறையோன், டபக்குன்னு தூக்கி சுப்பிரமணியன் அவனுது, எங்க கொற்றவையை தூக்கி கொண்டு போயிடுவான் பார்வதி அவனுது. இப்ப கடைசியா ராஜராஜ சோழன், இந்து மன்னன், அட பாவிகளா, திடீர்னு ராஜேந்திர சோழன் இந்து மன்னன், திருக்குறள் அது இந்து மத நூல், களவாணி பயில்கள்ட்ட சிக்கிக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்துக்கிறது.
அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா இங்க இந்த திராவிட திருடர்கள். அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். வடிவேல் சொல்வார்ல, அது யார், அது அது பாரதி ராஜாவா, அது அந்த அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரும்பா முதல்ல என் பங்காளி வடிவேல். அப்புறம் திருப்பி அவர் யார், பாரதி ராஜாவா அல்லது இந்த ராஜா, ஐயே பாரதி, ஆ அப்படியா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இப்போ என்ன செய்யறது தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு வழிதான், ஒரு முடிவு தான், ஒரு விடிவு தான், இவர்களை துடை தெரிவது. ஆட்சி அதிகாரங்களை, மக்களின் பிரச்சனையை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை. இதுதான் இறுதி வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவை, ஆட்சி எப்படி நடத்துவோங்கிறத மட்டும் பாருங்க. அதிக பக்கங்கள் விவசாயத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவோம். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை, வேளாண்மை தேசிய தொழில், அரசு பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை நிலை என்று உருவாக்குவது அடுத்த வேலை, அது வேற வேலை திட்டம். சாதித்து காற்றமா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இந்த சேட்டையெல்லாம் இங்க இருக்கவே இருக்காது. இந்த சென ஊசி போடுறது, இந்த கையில் எரிவாயு, இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் இருந்தாலும் நாங்க வந்து புடிங்கி போட்டு பூமி தடவழியை நாங்க கொண்டு போ. அது ஐயா தமிழ் அரசேந்திரன் என்ன சொல்றாங்க, ஆண்டுக்கு 42,000 கோடி இதுல மிச்சமாகுதுங்கிறாங்க. இந்த பூமி வெளியே புதைவடத்துல கொண்டு போறதில்ல. இவன் தேவையில்லாம பாருங்க, நட்டு போல்ட்டு கிழ்ட்டு போட்டு இதை கட்டி எழுப்பி. வளர்ச்சி என்பது என்ன, எட்டு வழிச்சால நீங்க போடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல, வேணாம்னு சொல்லல. பிரேசில் போல போடுங்க, ஜப்பான் போல போடுங்க, சீனா போல போடுங்க. எப்படி போடுறது நான் வேணா காட்டவா, எப்படி போட்டிருக்கான்னு பாக்குறீங்களா? ஒரு தூண் மலைக்கு மேலே நிக்குது. தூண் விளைநிலத்தை தொல்லையே பண்ணலவன், மலையை தகர்க்கல, மலைக்கு மேலே தூண் எழுப்பி எட்டு வழியில சாலை போட்டிருக்கான். சர 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 சரன்னு ஓடுது. நீ 18 வழியிலும் கூட போடு, உன்னை பாராட்டுறோம், கொண்டாடுறோம். இப்படி போடு, இப்படி போடுகிறவனே சொல்லல வளர்ச்சின்னு. நீங்க சொல்றீங்க வல்லபாய் பட்டேலுக்கு 3,000 கோடியில் செலவச்சிருக்கீங்க. அதே உங்க குஜராத்தில் 3வது மாடியில் பள்ளிக்கூடத்தில் தீப்பிடிச்செறிஞ்சு 28 குழந்தைகள் இறந்து போனார்கள். தீயணைக்கிற வீரன் கீழே நின்று 3வது தளத்துக்கு தண்ணீரை பீச்சி அடிக்கிறான். தளத்துக்கு நேரே உயர்ந்து நின்று அந்த இடத்துக்கு உயர போய் அடிக்கும்ல. ஏணி இல்லை. 3,000 கோடிக்கு செலவித்த நீங்கள் 30,000 ரூபாய்க்கு ஏணி வாங்கல. எது வளர்ச்சி, எது வளர்ச்சி, எது வளர்ச்சி? 7,200 கோடியை ரஷ்ய நாட்டுக்கு கடன் கொடுத்த நாட்டின் தலைவர்கள் சொந்த நாட்டில் எரிவாயு உருளை இல்லாத குழந்தைகள் மருத்துவமனையில் இறந்து போகிறார்கள். ஸ்ட்ரெச்சர் இல்லை, உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் இல்லை. என்னது, எங்களை கொண்டாந்து ஒரு ஓரத்தில் 1,000,000 கணக்கில் வேளாண்குடி மக்களும் நாம் தமிழர் பிள்ளைகளும் சேர்ந்து போராடி இருப்போம். கண்டன ஆர்ப்பாட்டம், எங்கள் குரல் வலையை ஒரு மூளைக்கில் வச்சு முடக்கணும்னு நினைக்கிறீங்க. உலகம் புற நான் பேசுறது கட்டிக்கிட்டு இருப்பான். அப்ப ஒன்னும் மன முடியாது எங்களை. நீ ஒன்றே ஒன்றுதான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நெருப்பை குப்பையை போட்டு முடிவிடலாம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். மேகத்தை வாயால் ஊதி களைத்து விட முடியாது. போர்க்குணம் என்கிறது எங்க ரத்த அணுக்களில் ஊறி போனது. இங்க போராட்டம் என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கு அல்ல. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சிருக்கிறார், உலகில் எத்தனையோ இனங்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டங்கள், நமக்கு போராடுவது என்பது இங்க பாருங்க வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்குது. போராடினால் தான் வாழ முடியும் என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். ஆனால் போராடுவது என்பது எங்களுக்கு பொழுதுபோக்கு அல்ல, எங்கள் வாழ்க்கையின் இருத்தல். மார்க்சம் கார்க்கி சொல்கிறான் தான், போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியவைங்கிறான். போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராட்டம் தான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்யுதுங்கிறான்.
நான் கையில் எரிவாயு பதிப்பதையும் உயர் மின்னழுத்த கோபுரம் நிறுவுவதையும் சகித்துக் கொண்டிருந்தால் நான் எப்படி வாழ்வது, என் தலைமுறை எப்படி வாழ்வது? போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. அப்ப எங்களுக்கு கையளிக்கப்பட்டுருச்சு,